வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியதே. வானலந்தது அனைத்தும் அழந்திடும் வான்மொழி வாழியதே. ஏழு கடல் வைப்பிலும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று என் ஐயன் பாரதியாரால் போற்றப்பட்ட என்னுடைய தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். இறைவன் மனிதனுக்கு அருளியது பகவத்கீதை. மனிதனே மனிதனுக்கு வழங்கிய ஞான ஒளி நூலே திருக்குறள் ஆகும். திருக்குறள் வெறும் வெண்பா விருந்தல்ல, அது வாழ்வின் வரைபடமாகும். மனித வர்க்கமானது இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிமுறைகளை உள்ளடக்கிய அறிவொளி நூலாகும். இத்தகு திருக்குறளின் சிறப்பினை நாம் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக வைய தலைமை கொள் யூடியூப் சேனல் மற்றும் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இணைந்து நடத்தும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள திருக்குறளின் மேலாண்மை சிந்தனைகள் என்ற காணொலி பேச்சு போட்டியின் மூலம் உங்கள் முன் தோன்றியிருக்கும் நான் குணாநிதி ரெங்கசாமி. அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்கள். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி எக்காலத்தின் வாழ்வியலுக்கும் ஏற்ற நெறிமுறைகளை தன்னுடைய குறுகிய அடிகளில் அடக்கி வள்ளல் வேந்தன் வள்ளுவனால் வழங்கப்பட்ட நூலே திருக்குறள் ஆகும். இத்திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்தில் 10 குறள்கள் விகிதம் 1330 குறள்களை கொண்டது. இதில் பொருட்பாலில் முதலியலான அரசியலில் 48 அதிகாரம் வடியறிதல் மற்றும் 49 அதிகாரம் காலமறிதலில் இருந்து சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வழியறிதல். வழியறிதல் என்னும் இவ்வதிகாரத்தில் வள்ளுவர் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக தன்னுடைய திறமையையும் அந்த செயலின் தன்மையையும் அச்செயலை எதிர்ப்பவர்களுடைய வலிமையையும் தன் உடன் இருப்பவர்களுடைய திறமையையும் அறிந்து செயல்படுவான் என்றால் நிச்சயம் அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்கிறார் வள்ளுவர். இதற்கு உதாரணமாக நமது இதிகாசத்திலிருந்து ஒரு நிகழ்வினை கூறலாம். ராமாயணத்தில் ராமபிரான் வாலியை மறைந்திருந்து கொன்ற சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம். இதில் ராமபிரான் வெற்றியடைய காரணமாக இருந்தது அவர் தன்னுடைய திறத்தினை அறிந்தும் வாலியின் பலத்தினை அறிந்தும் செயல்பட்டதே ஆகும். இதைத்தான் மேற்கண்ட குறளில் வள்ளுவர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். அது மட்டுமின்றி வள்ளுவர் கொள்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் என்கிறார். அதாவது தன்னால் செய்ய இயலும் காரியங்களை அறிந்து அந்த காரியங்களை செய்வதற்கு வேண்டியவற்றையும் அறிந்து அக்காரியத்திலேயே முழு மூச்சாக ஈடுபட்டு அதில் வெற்றி பெறும் வல்லமை உடையவனாக ஒருவன் இருப்பான் என்றால் அவனால் செய்ய இயலாத காரியம் என்று எதுவுமே இவ்வுலகில் என்பதையே வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் தன்னுடைய திறமையை முழுவதுமாக உணராமல் பிறருடைய வாக்கினை கேட்டு பெரிய செயல்களை செய்ய துணிந்து பிறகு அதனை செய்ய முடிக்காமல் தவிப்பவர்கள் பலரை நாம் இங்கு காண்கிறோம். அதுபோல நாம் எவ்வளவு வலிமையாக இருப்பினும் எளியோர் பலரை எதிர்ப்போம் என்றால் அது நம்முடைய மூடத்தனத்தை குறிக்கும் செயலாகி விடுகிறது. இதைத்தான் வள்ளுவர் பீலிபெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்கிறார். அதாவது எவ்வளவு சிறிய மயில் தொகையே ஆயினும் அதனை அளவுக்கு மிஞ்சி ஒரு வண்டியில் ஏற்றினால் அவ்வண்டியின் அச்சு உடைந்து விடுமாம். இதிலிருந்து நாம் கொள்ள வேண்டிய பொருள் என்னவென்றால் ஒருவர் எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் எளியோர் பலர் ஒன்று கூடினால் நிச்சயம் அவரை வென்று விடுவார்கள் என்பதே ஆகும். இவ்வாறு வழியறிந்து வாழ்வில் வெற்றி பெற வழி கூறும் வள்ளுவர் வழியறிந்து எவ்வாறு பொருள் செலவிடுவது என்பது பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. அதாவது பிறருக்கு வழங்குவதே ஆயினும் அப்பொழுதும் கூட தனது பொருளின் அளவை அறிந்து ஒருவன் செயல்படுவான் என்றால் அதுவே அவனுடைய பொருளை கட்டி காக்கும் வழி என்று வள்ளுவர் கூறுகிறார். பொதுவாகவே இவ்வுலகில் வாழும் மனிதர் அனைவரும் தம்முடைய பொருளின் அளவினை அறிந்து அதற்கேற்பவே செயல்படுகின்றனர். அதுவே அவர்களுடைய வாழ்வில் இன்பத்தையும் கொடுக்கிறது. ஆனால் அவ்வாறு ஒருவர் செயல்படாமல் தன்னுடைய பொருளை விட அதிகமாக செலவழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் என்கிறார் வள்ளுவர். இதன் பொருள் என்னவென்றால் தன்னுடைய பொருளின் அளவினை அறியாமல் அதை விட அதிகமாக ஒருவர் செலவு செய்தால் அவருடைய வாழ்வும் செல்வத்தில் இருப்பது போல தோன்றி விரைவில் வறுமையில் சென்று முடியும் என்பதே ஆகும். இதுவே வழியறிதல் என்னும் இவ்வதிகாரத்தில் வள்ளுவர் நமக்கு வழங்கும் கருத்துக்கள் ஆகும். இதையே இன்றைய காலகட்டத்தில் சுயமதிப்பீடு என்று கூறுகிறார்கள். சுயமதிப்பீடு என்றால் என்ன? ஒருவர் தன்னுடைய திறமை, ஆளுமை, பலம், பலவீனம் முதலியவற்றை அறிந்து கொள்வதே ஆகும். இதே சுயமதிப்பீட்டினை பற்றி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் நமக்கு வழங்கியிருப்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒன்றே ஆகும். அடுத்ததாக காலமறிதல்.
காலமறிதல் என்னும் இவ்வதிகாரத்தில் வள்ளுவர் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்கிறார். அதாவது பகலில் தன்னை விட வலிய ஆந்தையை காக்கை மிகவும் எளிதாக வென்றுவிடுமாம். அதுபோல பகையை வெல்ல நினைக்கும் ஒவ்வொருவரும் அதற்கான காலத்திற்காக காத்திருந்து செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்கிறார். இதற்கு உதாரணமாக நமது இதிகாசமான மகாபாரதத்திலிருந்து ஒரு நிகழ்வினை கூறலாம். மகாபாரத யுத்தத்தில் கர்ணனை எதிர்த்து அர்ஜுனன் அரை கூகல் விடுக்கிறான். அப்பொழுது அர்ஜுனனுடைய பெயரை கண்ணன் மாற்று திசையில் செலுத்துகிறார். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று அர்ஜுனன் வினவும் பொழுது கண்ணபிரான் கூறுகிறார், அர்ஜுனா, இவ்வுலகில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சரியான நேரம் ஒன்று உண்டு. அக்காலத்தில் செய்தால் மட்டுமே அச்செயலை செய்து முடிக்க முடியும் என்று கூறுகிறார். அவருடைய வாக்கிற்கு இணங்க செயல்பட்டதாலேயே அர்ஜுனனால் போரில் கர்ணனை வெற்றி கொள்ள இயன்றது. இதைத்தான் மேற்கண்ட குரலில் வள்ளுவர் நமக்கும் எடுத்துரைக்கிறார். அது மட்டுமின்றி வள்ளுவர் அருவினை என்ப உளவோ கருவியா காலம் அறிந்து செய்ய நின்றார். அதாவது ஒருவன் தகுந்த கருவிகளோடு தக்க காலத்தில் செயல்படுவான் என்றால் அவனால் செய்ய இயலாத செயல்கள் என்று எதுவுமே இல்லை என்பதே இதனுடைய பொருள். பொதுவாக இவ்வுலகில் வாழும் மனிதர்களாகிய நாம் அனைவரும் கால சுழற்சியின் மாற்றத்துக்கேற்ப வாழ்பவர்களே ஆகும். அதுபோல உரிய காலத்திற்காக காத்திருந்து செயல்பட்டு வெற்றி பெற்ற அனைவரையும் வள்ளுவர் காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞானம் கருதுபவர் என்கிறார். அது மட்டுமின்றி ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய். அதாவது ஒரு தனி மனிதன் இவ்வுலகத்தையே ஆள விரும்பினால் கூட அவன் அதற்கான சரியான காலத்தில் செயல்படுவான் என்றால் அவனால் நிச்சயம் இவ்வுலகத்தையே ஆள முடியும் என்று வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இவ்வாறு காலமறிந்து வாழ்வில் வெற்றி பெற நமக்கு வழி கூறும் வள்ளுவர் எவ்வாறு காலமறிந்து பகை வெல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறார். வணிகத்துறையினர், தொழில்துறையினர், அரசியல்வாதிகள் என அனைவரும் தம்முடைய போட்டியாளர்களை கண்டு எள்ளி நகையாடுதல் கூடாது. அவர்களுடைய செயல்களுக்காக கோபம் கொள்ளவும் கூடாது என்கிறார் வள்ளுவர். அவர்களை வெல்வதற்கான உரிய காலம் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா? அவ்வாறு ஒருவர் காத்திருக்கும் செயலினை ஆட்டுக்கிடாயுடன் ஒப்பிட்டு ஊக்கமுடையான் ஒழுக்கம் பொறுதக தாக்கற்கு பேருந்தகைத்து என்கிறார். அதாவது ஊக்கமுடைய ஒருவன் தன்னுடைய பகையை தாக்குவதற்காக காத்திருப்பது ஆட்டுக்கிடாய் ஒன்று தன்னுடைய பகையை தாக்குவதற்காக காத்திருப்பதற்கு சமமாகும் என்று கூறுகிறார். அது மட்டுமின்றி வள்ளுவர் எவ்வாறு சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு எடுத்துரைக்கிறார். எய்த கரியது ஏய்ந்த கால் அந்நிலையை செய்த கரிய செயல். அதாவது கிடைப்பதற்கு அரிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்து முடித்து விட வேண்டும் என்பதே இக்குறளின் பொருளாகும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கொக்கை கூட கூறுகிறார். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கானது குளத்தின் கரையில் ஒற்றை காலில் மிகவும் பொறுமையாக தவம் இருக்குமாம். உரிய காலம் வாய்க்கும் பொழுது விரைந்து செயல்பட்டு தனது இரையை கவ்விக்கொள்ளுமாம். அதுபோல நாமும் வாய்ப்பற்ற காலத்தில் மிகவும் பொறுமையோடு இருந்து உரிய காலம் வாய்க்கும் பொழுது செய்த கரிய செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கிறார். இதுவே காலம் அறிதலில் வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கும் கருத்துக்கள். இயல்பாகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் முதலில் தன்னுடைய திறமையை அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு தன்னுடைய பொருளின் அளவினையும் தன்னுடன் இருப்பவர்களின் திறமையையும் அறிந்து காலத்தோடு பொருந்து செயல்படுவான் என்றால் அவன் வாழ்வில் அவன் பெறும் வெற்றிகளை யாராலும் தடுக்க முடியாது. இதையே வள்ளுவர் வழியறிதல் மற்றும் காலமறிதலின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். இது மட்டுமின்றி தனி மனித ஒழுக்கத்தையும் சுய மேம்பாட்டினையும் சமூக மேம்பாட்டினையும் சமூக ஒழுக்கத்தினையும் அகம் புறம் என மனிதனுக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் திருவள்ளுவர் திருக்குறளின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். உலக பொதுமறை என அனைவராலும் போற்றப்பட்டாலும் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ற சிறப்பினை பெற்றிருந்தாலும் திருக்குறளின் சிறப்பினை பற்றி நமது மக்களிடையேயான விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இது மிகவும் வருத்தத்திற்குரிய நிலை. இந்நிலையை மாற்றி திருக்குறளின் அகம் பொருள் இன்பம் என இவை மூன்றையும் முழுவதுமாக கற்றுணர்ந்து அகத்தின் வாயிலாக நமது இல்லறத்தை நல்லறமாக மாற்றி பொருளின் வாயிலாக நமது இந்திய அரசினை வல்லரசாக மாற்றி இன்பத்தின் வாயிலாக நம் வாழ்வில் மகிழ்வினை சேர்த்து வாழ்வோம் என்று கூறி தெய்வ நூலாம் திருக்குறளின் சிறப்பினை எடுத்துரைக்க எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க இம்பாரதம்.